கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பத்தாண்டு காணுகின்ற நம்முடைய முத்தான தொலைக்காட்சி வழங்குகின்ற நிகழ்ச்சிகளிலே ஒப்பற்ற நிகழ்ச்சியாக விளங்குகின்ற பன்னிசை வித்தகர்கள் என்னும் தளத்தில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. எங்களுடைய மகிழ்ச்சிக்கு உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள் வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? உங்கள் வீட்டில் இல்லை, சென்னையில் இல்லை, மதுரையில் இருக்கோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன ஐயா? நிச்சயமாக அங்கே தான் இருக்கும். அங்கே அந்த சிவனுடைய வெளிப்பிராகாரத்தில் ஒரு அற்புதமான சிற்பம் இருக்கும் ஐயா, கல்யாண கோலத்தில். ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? மிஞ்சுமிரு கொங்கையுடன் மின்னர் சதங்கையுடன் மீன்விழி சிரிக்க நின்றாள், அதை மீறும் ஒரு ஆண்மையும் இடுக்கோச்சியே சொக்கன் வீரம் வியர்க்க நின்றான், கஞ்சமலர் தென்றலில் கொஞ்சம் தலை சாய்ந்ததாய் கனிவோடொசிந்து நின்றாள், பவள கால்நகத்தில் முகம் பார்த்து சிலிர்த்தபடி கனவில் லயித்து நின்றாள் என்று என்னை போன்ற பேதையை பாடத் தூண்டிய மீனாட்சி, தெய்வ குழந்தையான குமரகுருபுரரை பாடத் தூண்டியதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் இல்லையா? திருச்செந்தூரிலே முருகனின் அருளை பெற்று பாடத் துவங்கியவர் என்று வரலாறு சொன்னாலும், மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் என்னும் மீனாட்சி அம்மை என்னும் பொழுது நமக்கு குமரகுருபரர் தான் நினைவுக்கு வருகிறார். நிச்சயமா இல்லையா? இன்றைக்கு நம்ம குமரகுருபரர் பிள்ளை பாடிய மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழில் சில தேன் துளிகளை பருகலாம் என்று இருக்கிறோம். இருங்க ரமணன். குமரகுருபரர் அவர் யாரு, எந்த பீரியட்ல எந்த காலகட்டத்தில் இருந்தார்? டாக்டர்னா டாக்டர் தான், அடிப்படை கேள்விகள் வைக்கிறார் பாருங்க. அற்புதமாக கேட்கிறார். ஆமாம், கேட்கிற கேள்வி தான் நம்ம பதில். செய்திகள் அடிப்படை கேள்விகள் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி, இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி. இந்த ஸ்ரீவைகுண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஐயா, திருநெல்வேலி. திருநெல்வேலி இல்லை, அதை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஸ்ரீவைகுண்டம், அதில் ஒரு பகுதி கைலாசபுரம், ஸ்ரீ கைலாசபுரம். வைகுண்டமும் கைலாசமும் ஒன்றா இருக்குன்னு தெரியறது. அங்கே சண்முக சிகாமணி கவிராயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவியார் சிவகாமி அம்மையார் மகனாக பிறந்தார். 5 வயசு வரைக்கும் குழந்தை பேசலை. ஓ, இவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன பண்ணலாம், யார்கிட்ட முறையிடுறது? குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டார். ஆர் குலதெய்வம்? திருச்செந்தூர் முருகப்பெருமான் குலதெய்வம். குழந்தையும் அழைச்சிக்கிட்டு போனார். அது காலத்தில் நடந்தான் போகணும், எல்லாம் வண்டியில் போகணும். இந்த குழந்தையை நீ பேச வைக்கலன்னு சொன்னால் நாங்கள் ஊர் திரும்ப மாட்டோம். இந்த கொடிக்கம்பத்து அருகிலேயே கடந்து உயிரை விடுவோம். அதுக்கு படுகாடு கிடத்தல்னு பேர். அப்படி உட்காந்துட்டாங்க. படுகாடு கிடத்தல? ஆமாம், ஆமாம், ஒரு வார்த்தை இது. அது பழங்காலத்து வார்த்தைங்க, இப்போல்லாம் அதெல்லாம் உபயோகப்படுத்துறதே கிடையாது. இப்படி இருக்கு, படுகாடாக கிடந்தாங்க. கிடந்தாங்க, நாள் போச்சு, குழந்தை பேசலைங்க.
ஆனால் பாடுச்சு. புமேவு செங்கமல புத்தோளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு தொடங்கி கந்தர் கலி வெண்பா பாடி முடிச்சது. ஓ, கடியேற்கும் பொங்கமல கழுகா கால் காட்டி அடியேற்கு முன்னின்றருள்னு முடிக்கிறார். அப்படின்னு குழந்தை பாடிச்சு. குழந்தை பாடிச்சு. சைவ சித்தாந்தத்தினுடைய சாரம், கந்தபுராணத்தினுடைய ஒரு சுருக்கம், ரொம்ப அற்புதமான ஒரு நூல். சிவனின் சாரமான முருகன் கொடுத்துருக்கா, அது சைவ சாரமாக தானே இருக்கும். சாரமா இது இன்னைக்கும் சைவர்களிடத்துல நித்திய பாராயண நூலாக இருக்கிறது. அப்பா, கந்தர் கல்யாணிப்பா. சுவாமி வந்து ஒரு 350 ஆண்டுகள் இருக்கான். திருமல நாயக்கருடைய காலம், நாயக்க மன்னர்கள் மதுரையில் ஆள்கிற காலம். இது குழந்தை இப்படி பாட ஆரம்பித்த உடனே அவருடைய அந்த மனோநிலையை எப்படி சொல்கிறது நம்ம? ரொம்ப பரவசத்தினாலே இறையருடைய நிறைந்து விம்மி விம்மி அழுது புழகித்து அந்த குழந்தை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த குழந்தை எங்கேயாவது இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்குமா? தெய்வ குழந்தை அது. பெருமானே அடி எடுத்து கொடுத்து பாட வைக்கிறான், அது யார்கிட்ட போய் படிக்க போகிறது? எல்லா கலைகளும் தானாக வந்து அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் பதிந்தானா? அதுக்கு மத்தியில் அந்த 16 வருஷ காலத்தில் என்ன ஆச்சுன்னு நமக்கு வரலாறு கிடையாது. வருகிறார், மதுரைக்கு வந்தார் குமரகுருபரரா. ஆமாம். அப்போ சார் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபட்டார். இவருடைய மேதாவிலாசத்தை அறிந்தார்கள், இவரை பாராட்டி போற்றினார்கள். இவர் பெருங்கூட்டம் இவருக்கு பக்கத்தில் நின்னது. இரவு இவருக்கு ஒரு கனவு, என்ன ஒரு பிள்ளைத்தமிழ் பாடே அப்படின்னு அம்மா கேட்குறார். தாயார் மீனாட்சி பாடுவோம், அற்புதமாக பாடுறார். அந்த பாட்டை எங்கே அரங்கேற்றுகிறது? மன்னன் வந்து அங்கே செங்கோல் வச்சு கொண்டிருக்கிறான், திருமலை நாயக்க மன்னன். சபையை கூட்டி கோவிலில், கோவிலில், கோவில் அரங்கேற்றம், அந்த ஆறுகால் மண்டபம்னு இன்னைக்கு இருக்கிறது. துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ளே போனோடனே ஆறுகால் மண்டபம், அந்த ஆறுகால் மண்டபத்தில் அரங்கேற்றம். மன்னர் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு தினமும் கேட்குறார். அது வேணேமாக ஒவ்வொரு பருவமாக கேட்டிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அம்மா உள்ள கற்சலையாக இல்லை. ஆமாம், வந்துட்டா நேராக கேட்கணும். தமிழை கேட்கணும்னா தமிழ் உடம்போடு வரணும், அப்போ தான் அந்த உணர்வு இருக்கும். கல்ச்சலையாகவே நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த கோயிலில் பூஜை பண்ணுகிற அர்ச்சகர் பெண் வடிவமாக வந்தார். இடுகிடலி ஏறி மன்னர் மடியில் உட்காந்துட்டார். பாருங்க, பாட்டை கேட்குறா. அவரை அர்ச்சகர் பொண்ணுன்னு அவர் தடையை கொடுத்துட்டு உச்சி முகந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தமிழ் சுவையில். அவர் வீட்டில் தெலுங்கு பேசலாம், ஆனால் தமிழ் சுவையில் மனசை பறிகொடுத்த மன்னன் தான் அவர். காலத்தில் தமிழ் வளர்ந்துருக்கிறது. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஒன்று போதும், வேறு இன்னொன்று வேண்டியது தேவையே இல்லை. அப்படி தமிழ் இது கேட்குறார். கேட்குற பொழுது முன்னாலே வந்துட்டார். இந்த காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல்னு ஒரு பாட்டு. அதான் முதல் பாட்டா? இல்லை, அது மத்தியில் வருது, முத்த பருவம்னு. அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். அது கேட்ட உடனே மன்னருடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி நேராக வந்து புலவர் கழுத்தில் போட்டுவிட்டு உள்ளே போயிட்டான். மன்னர் கழுத்துலேருந்து அந்த மாலை எடுத்து இந்த பாடலை பாடின குமரகுருபரர் கழுத்தில் அணிவித்து கழுத்து சன்னதிக்குள்ளே சென்று மறைந்தார், மறைந்து விட்டார். இது நடந்த செய்தி. ஆக அம்பாளை தருவித்த பாட்டு. அப்பா, ரொம்ப விசேஷம். அம்பாளை ஊனும் உடலும் கொண்டு நமக்கெல்லாம் அருள் செய்யுமாறு எல்லா கண்களுக்கும் காட்சி தருமாறு வரவழைத்த ஒரு பெருமை உடைய பாட்டு இந்த
மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இப்போ சொன்னதுலேயே மனசை சொக்க வச்ச உங்களுடைய வார்த்தை வந்து தமிழ் கேட்கணும்னா கற்சிலையாக இருந்தால் முடியாது, தமிழ் உடம்போடு வரணும்னர். இந்த தமிழுக்கு குமரகுருபரர் கொடுத்துருக்கக்கூடிய அடைமொழிகள் அதுவே சிலருக்கு அது ஒன்று போதும் வேறு எதுவும் வேண்டாம்னு சொன்னார்ல மீனாட்சி அம்மன். வடிதமிழ், மதுரமொழிகிய தமிழ், தெள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பண்ணுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தென்னந்தமிழ், முதுசொற் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், மதுரம் ஒழுகும் கொழிதமிழ், நரைபழுத்த துறைத்தீந்தமிழ். கொஞ்சம் தான் நான் மனசில் இருந்தது, கொஞ்சம் தான். இவ்வளவு தமிழை எப்படி நிறைய சொல்றாரு, இவ்வளவு நிறைய சொல்றாரு, அதுல ஒரு பகுதி தமிழுக்கு அவர் கொடுத்த சிறப்பு அடைமொழிகள் அப்படி இருக்கு. ஐயா, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு பார்த்துட வேண்டியது இல்லையா? ஆமா, அதுக்கு நேரம். சுற்று நெடு நேமி சுவர் கிசைய வெட்டு சுவர்கான் இருத்தி மேரு தூணொன்று நடு நட்டு வெளிமுகடு மூடி இரு சுடர் விளக்கிட்டு அப்புறம் முற்ற எற்று புனலிற் கழுவு புவன பழங்கலம் எடுத்து அடுக்கி புதுக்கூழ் இன்ன அமுதம் சமைத்து இன்னமுதமும் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அழித்தோர் முற்றவெளியிற் திரியும் அத்தப்பெரும்பித்தன் முன் நின்று தொந்தமிடவும் முனியாது வைகளும் எடுத்தடுக்கி பெரிய மூதண்ட கூட மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிளம் பெண்பிள்ளை செங்கீரை ஆடியருளே தென்னர்க்கும் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடிய தென்னர்க்கம் அம்பன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி தென்னர்க்கும் அம்பன்மலை அம்பன்மலை பொன்மலை அம்பன்மலை மன்னர் ஹிமவான் மகளாக பிறந்திருந்தாள் இல்லையா? இங்க மலையத்வஜனுக்கு மகளாக வளர்ந்தா ஹிமவானுக்கு மகளாக வளர்ந்தா தென்னர்க்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடியருளே. நேமிச்சுவர்னு அது என்ன? சக்கரவாளகிரி அப்படின்னு. அதாவது சுற்று நடுநேமி சுவர்க்கிசைய மேரு தூண் ஒன்று நடுநட்டு. இந்த உலகத்தை வளைய வருகின்ற அந்த மலை கூட்டத்துக்கு சக்கரவாளம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். எல்லாம் சுத்தி மதில் போட்டா மத்தியில் ஒரு தூண் வேணும் இல்லையா? அதுதான் மேருத்தூண். எட்டு சுவர்கால் இந்த வெற்பேட்டு குலகிரிகள் எட்டு வெளிமுகடுங்கிறது வந்து ஆகாயம் ஆகாசத்தினுடைய உச்சி. இரு சுடர் வந்து சூரிய சந்திரர்கள். புனல் வந்து இங்க கடல் தான். கடல் தான் புனலில் கழுவுதல் அது எற்று புனல்கிறது. அலைபாய்கின்ற புனல், எற்று புனலில் கழுவு, புதுக்கூழ் புதுக்கிய. அதாவது அம்பாள் என்ன பண்றாளா, பிரளயாச்சு மறுபடி புனர் உற்பவம் நடக்குது. அது மீளவும் படைக்கிறா. அந்த மீளவும் படைக்கிறா. இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இவன் வந்து மணல் வீடு கட்டி இதெல்லாம் செய்கிறாள் இல்லையா, அவன் காலால் ஏற்றிவிட்டு போடுறான். நிமிஷத்தில் அதை அழிக்கிறான். வெளியில் முற்றனா வெளியில் முழுதும், முற்ற முழுக்க தொந்தமிடல்னா கூத்தாடுதல். இங்க இங்க தொந்தம்னா அவளோட பம்பு. ஓ சரி சரி சரி. இவ மணல் விளையாட்டு விளையாடுகிறா. இந்த மணல் விளையாட்டுங்கிறது பாரமார்த்திகமா பார்க்கிற பொழுது மீள மீள சிருஷ்டி பண்றது. இவ மீள மீள ஒடுக்குவது. இவன் வேலை அழிப்பது யாரு? பரமேஸ்வரன் தான். அவன் அஞ்சு தொழிலுக்கு அதிபதி. சிருஷ்டி செய்வான், பாதுகாப்பான், ஒடுக்குவான் அதாவது அழிப்பான், அதுக்கப்புறம் அருள்வான், அப்புறம் மறைப்பான். அஞ்சு காரியத்திற்கும் அவன் அதிபதி. இங்கே வேடிக்கையாக சொல்கிறார் இந்த அம்மா. அவனே தான் சக்தியாக இருந்து அதை எல்லாம் காப்பாற்றுகிறான், உருவாக்குகிறான். இவனே அழிக்கிறான். வந்து ஓயாமல் அவன் அடுக்க வேண்டியது, இவன் அதை ஏற்றிவிட்டு போக வேண்டியது. இதுதான் தொந்தமிடவும் அப்படின்னு. வைகளும் நமக்கு உடனே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்னு எப்பொழுது பார்த்தாலும் அது முனியாதுங்கிறார். அதனால அவளுக்கு வெறுப்பு வரலையா? முனியாது வைகளும் எடுத்தெடுத்து அடுக்கி பழைய மூதண்ட கூட மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிளம் பெண் பிள்ளை சொல்லி நழகர். ஐயோ அது மாதிரி வருமா? அது இந்த பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் பாண்டி நாட்டு வழக்கம். ஆமா, பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைம்மா இது, ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை அது, பொம்பளை பிள்ளை இது. இன்னைக்கும் வழக்கமா இருக்கிறது பாண்டி நாட்டு வழக்கு. வயிற்று பசிக்குது. ஆமா, பசிக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். வயிற்று பசிக்குது அப்படின்னு.
அப்படியே தொடர்ந்து பார்த்தலாம் ஐயா. சங்கு கிடந்த தடங்கை நெடும்புயல் தங்காய், இந்த பாஞ்சசன்யம் போன்ற அந்த சங்கு தானே சொல்றாங்க. சங்கு கிடந்த தடங்கை நெடும் புயல், புயல் வண்ணன் அவன், புயல் வண்ணன் நிலைமை நீ சியாமள வர்ணம் சொல்றோம்ல புயல் வண்ணன். பங்காய் ஓர் தமனிய மலை படர் கொடி என வடிவு தழைந்தாய். ஒரு தமனிய மலை படர் கொடி என வடிவு தழைந்தாய். அதாவது பொன்மலைய ஒரு மரகத கொடி தழுவினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காளா அம்பாள். அவனை தழுவி கொண்டிருக்கிறான் அவன் பொன்மலை மாதிரி, இவன் மரகத கொடி மாதிரி நிறத்துல. என் தாய் என் தாயே என்று அம்கண் நெடும் புவனங்கள் தொழுந்தோறும் அஞ்சே. புவனத்துல இருக்கிறவர்களும் தொழுகிறார்களா தாயே. அபயமும் வரதமும் உபயமும் உடைய, அபயமும் வரதமும் உபயமும் உடைய, ரெண்டும் உடைய, ரெண்டும் உடைய, உபயமும் உடைய அணங்கே. வெண்கோப கங்குல் மத கயம் மங்குல் கய மங்குல் கயமங்குல் அடங்கவிடும் காமன் சேம கயல் குடிபுகும் ஒரு துகிலிகை என. காமனுடைய சேம கயல் புகும், அதாவது அவன் கயல் எழுதிய அந்த கொடி. கயல்னா என்னது? மீன். மீன் கயல் மீன். நின் கண் போலும் சாயல் செங்கையல் அந்த கயல் கொடி மாதிரி இருக்கான். கண்ணு மாதிரி மீனாட்சி அம்பாளுக்கு மீனலோச்சனின்னு ஒரு பேர். அருமையான இந்த பாடல் வந்து கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அவ கல்யாணி இல்லையா? அவ கல்யாணி. கல்யாணியும் கல்பரத்திக்காம் கல்யாணி ராகம் சொன்ன உடனே நம்ம ஸ்ருதி கூட்ட வேண்டியதுதான். மீதிய டாக்டர் பார்த்துக்குவார். பழைய மேற்செம்பாலை. மேற்செம்பாலை கல்யாணி, அதாவது மேற்செம்பாலை ஒரு ஏழு ஸ்வரங்கள் உண்டான ஒரு ராகம்தான். ஷட்ஜ பஞ்சமம் உட்பட ரிகம தனி உண்டு, அதாவது ஏழு ஸ்வரங்கள். நிறைய பாடல்கள் நிறைய உருப்படிகள் இந்த இந்த ராகத்தில் உண்டு. சரிகம பதனிசம் சாநித பமகரிசம், இதுதான் அதனுடைய ஆரோகணம் ஆரோகணம். நிறைய பாட்டுகள் உண்டு. உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை. உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா. அம்மாவை பத்தி பாடுறேன். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. குமரகுருபுரருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமாம், முருகனையும் கூட்டிட்டு வந்துட்டாரு, முருகனையும். அதே இசைத்தமிழில் இந்த பெண்ணுக்கு ஆசான்னு பேர். ஆசான் பிற பெண்களெல்லாம் பிறப்பதற்கு இது வந்து முதல் பெண்ணாக இருந்ததுனால இதற்கு ஆசான் ஒரு பேரும் உண்டு. இசைத்தமிழில் இந்த பெண்ணுக்கு ஆசான்னு பேர். ஆசான் பிற பெண்களெல்லாம் பிறப்பதற்கு இது வந்து முதல் பெண்ணாக இருந்ததுனால இதற்கு ஆசான் ஒரு பேரும் உண்டு. ஐயா, இந்த அருமையான இரண்டு பாடல்களையும் சேர்த்து இந்த கல்யாணி ராகத்தில் திருமதி சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், அதை கேட்போமா? சுற்று நடுநேமி சுவர்கிசைய எட்டு சுவர்க நிறுத்து மேருத்து நொன்று நடுநட்டு மேருத்து நொன்று நடுநட்டு
வெளிமுகடு மூடி இரு சுடர் விளக்கிட்டு இரு சுடர் விளக்கிட்டு முற்றையற்று புனலில் கழுவி முற்றையற்று புனலில் கழுவு புவன பழங்கலம் புவன பழங்கலம் எடுத்தடுக்கி புவன பழங்கலம் எடுத்தடுக்கி எடுத்தடுக்கி புதுகூழ் இன்னமுதமும் சமைத்து புதுகூழ் இன்னமுதமும் சமைத்து அன்னை நீ புதுகூழ் இன்னமுதமும் சமைத்து அன்னை மத்த பெரும் பித்தன் முன் நின்று தொந்தமிடவும் முனியாது வைகளும் முனியாது வைகளும் முனியாது வைகளும் எடுத்தடுக்கி மூதண்டூடமூடும் சிற்றில் விளையாடும் ஒரு சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலம் தென்னர்குமம் பொன்மலை மன்னர்கூரு செல்வி தென்னர்குமம் பொன்மலை மன்னர்குமரு செல்வி செங்கீரையாடியருளே சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலம் பெண் பிள்ளை தென்னர்குமம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி தங்காய் பங்காயோர் தமனிய மலை பட கொடி என வடிவு தழைதாயந்தாய் என்று அங்கனடும் புவனங்கடொழும் தொரு மஞ்சோயும் அபயமும் வரதம் உபயமும் உடைய வணங்கேவெங்கோவா அங்குள் மதங்கய போலும் சாயல் செங்கையதங்கு போல
பிள்ளைத்தமிழ் மிக அழகாக துவங்கி இருக்கிறது. மேலும் பல தேன் துளிகள் நமக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம்.